ஹாய் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து நிறையா ஸ்டோரிஸ் போட்டு பார்க்க அந்த ஸ்டோரியெல்லாம் பார்ப்போம் உதாரணம் பார்த்தா இப்போ இந்த ஸ்டோரி வந்து நான் பார்ப்பேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நிறையா பார்ப்போம் இந்த ஸ்டோரியை வந்து சேவ் பண்ணணும்னா இந்த இன்ஸ்டா சேவ் இந்த மாதிரி சா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை எந்த அப்ளிகேஷன் உதவி இல்லாமல் எப்படி இன்ஸ்டாகிராமில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மூணு டாட் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்தீங்கன்னா சாரி அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்க ப்ரைவேசியை க்ளிக் பண்ணுங்க சாரி மரதுன்னு தான் சொல்லுங்கள் அக்கௌண்ட் ப்ரைவேசியை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸ்டோரின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் ஸ்டோரி டு கேலரினு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இதை வந்து டிசனேபிளரும் இதை எனேபிள் பண்ணிவிடுங்க இப்போ எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குற ஸ்டோரி வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆயிடும் இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தேன்னா இப்போ இதுதான் என்னுடைய ப்ரொஃபைலு என்னுடைய ப்ரொஃபைல்கிட்ட போய்ட்டு இந்த ஸ்டோரி வந்து நான் பார்க்குறேன் இந்த மாதிரி அவங்க இப்போ இங்கே இந்த ஸ்டோரி வந்து நான் பார்க்குறேன்னா இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிரும் இப்படி தான் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி வைக்கறது கேலரியில் எந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணாமல் சே சேவ் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சி தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்